டு சாந்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் பாருங்கள். கடல மாவு, மைதா மாவு, கான் மாவு, உப்பு, மிளகாத்தூள், கலர், ஃபுட் கலர், இட்லி மாவு, நம்ம இட்லி சுடுறோம் இல்லையா அந்த மாவு, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடல மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் கரைச்சி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், வெங்காயம், வாழைக்காய், கற்பூரவல்லி இலை, இது சளிக்கெலாம் நல்லது. குழந்தைங்க இலையை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இப்படி பஜ்ஜி போட்டு கொடுத்துருங்க, பசங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க, சளியாக இருந்தால் சரியாக போய்டும். டிப் பண்ணி இப்படி போடுங்க. வாழைக்காய், வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பாருங்க நல்லா புசு புசுன்னு வருது. நான் பேக்கிங் சோடாவே சேர்க்க மாட்டேன் பஜ்ஜிக்கெல்லாம். பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ புசுன்னு உப்புலாம் வருது. பேக்கிங் சோடா போட்டால் தான் புசுன்னு வரும், போடாமல் எப்படி வருது பாருங்கள். மாவோட ப்ரிப்ரேஷன் தான் இப்படி வரும். நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் மாவு கலந்து போடுங்க, நல்லது. பாருங்கள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேப்பர் போட்டு தட்டில் வச்சுக்கோங்க, எண்ணெயெல்லாம் அப்போ தான் அப்சர்வ் பண்ணும். பேப்பர் போட்டு போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிடும். கூற வழி இலை பஜ்ஜி மாவு அப்படி டிப் பண்ணி போடுங்க. நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கற்பூரவல்லி பஜ்ஜி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சளி டைம் சளியெல்லாம் சரியாகும். நம்ம சளி பச்சையாக சாப்பிட முடியல. பாருங்கள் இப்போது கத்திரிக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பாருங்கள் வேகுது. கற்பூரவல்லி பஜ்ஜி பாருங்கள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது ஆனியன் பஜ்ஜி, இது கற்பூரவல்லி பஜ்ஜி, இது உருளை பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி,